இப்போ நீங்கள் எல்லாரும் பிராமணால் உட்காந்துருக்கோன்னு கூட்டத்தில் பார்க் பண்ணன் அர்த்தம் தெரியுமா? சும்மா சொல்லுங்க, எதையாவது ஒன்று சொல்லி தொடங்க. எதெல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறதோ எல்லாம் பார்ப்பினம். நம்மளுக்கும் ரெண்டு ஜென்மம், நம்மளும் பிறக்கிறப்போ சூத்திரம்தான். பச்சையா சொல்றது நான் ஒத்தந்தான். தமிழ்நாட்டில் பிராமணன் இருப்பனா இருக்கானா? கிடையாது. இதுல ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது, நான் சொன்னா கோவிச்சுக்கிறான். பார்ப்பனன் நான் சாந்தமா சார்ந்து சொல்றேன், அப்படின்னா ஒத்திருக்கும் அர்த்தம் தெரியாது. இப்ப நீங்க எல்லாரும் பிராமணால் உட்காந்துருக்கோன்னு கூட்டத்தில் பார்ப்பனன் அர்த்தம் தெரியுமா? சும்மா சொல்லுங்க, எதையாவது ஒன்று சொல்லி தொலைங்க. ரெண்டாவது பிறவி அது தமிழ்ல அந்தனன். சரி, ரெண்டாவது பிறவிங்கிறதுனா த்விஜன். தமிழ அர்த்தம் பார்ப்பினம். எதெல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறதோ எல்லாம் பார்ப்பினம். கோழி, காக்கா, மீன் எல்லாமே பார்ப்பனன், பார்ப்பினம். நம்மளுக்கும் ரெண்டு ஜென்மம், நம்மளும் பிறக்கிறப்போ சூத்திரம்தான். பச்சையா சொல்றது நான் ஒத்தந்தான். ஜென்மனா ஜாயத்தே சூத்ரகா, கர்மனா ஜாயத்தே த்விஜகா. சூத்திரன்னா மட்டமா நினைக்கிறான், ஆறு சூத்திராளே சூத்திரனா மட்டும் நினைக்காதே. கம்பன் சொல்றான், சூட்சும புத்தி நிறைந்தவர்கள். வியாக்கியானத்தை தப்பு தப்பா பண்ணிட்டா சமுதாயம் கட்டு போச்சு. பார்ப்பனன்னா ஒஸ்தி நினைச்சுக்கா கிடையாது, வேதம் சொன்னால் வேதியன். அப்போ பார்ப்பனன் யாரு? வேதம் சொல்லதுனால அல்ல, வேதம் சொன்னாலும் சொல்றதை மறந்தாலும் பரவாயில்ல, ஒழுக்கத்தை விடப்படாதுன்னா வள்ளுவர். மறப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான், பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும். அப்ப அந்தனர் சொன்னாலே அந்தனர் யாரு? இன்னூத்தருடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக ஏற்றுக்கொண்டு தொண்டு செய்பவன் தான் அந்தனர். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலாம். தனக்கு துரோகம் செஞ்சாலும் நல்லது செய்தவர்னா பிராமணன். இப்படி லிஸ்ட் போட்டு எடுத்தா தமிழ்நாட்டில் பிராமணன் இருப்பனா இருக்கானா? கிடையாது. இப்ப அதனால்தான் அந்தனர் என்போர் நான் மட்டமா சொல்லல, நல்லா கவனிங்கோ. இப்போ ஒருத்தர் வேதம் படிச்சிருக்கா, வேதியன், அது ஒரு குவாலிபிகேஷன். நான் ஏன் இவ்வளவு சப்ஜெக்ட் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாதி சண்டை வந்தது வெள்ளக்காரன் நம்மளை ஆள வந்த போதுதான். அது வரைக்கும் நம்ம சண்டையே போட்டுக்கல. பிராமணன் வேதம் சொல்லியிருந்தான் அக்ரகாரத்தில். நல்லா கவனிங்க, நீங்க எல்லா கிராமத்திலையும் போய் பாருங்க அக்ரகாரத்துக்கு என்ன பேர் இருக்கும்னு. முதலியார் அக்ரகாரம், செட்டியார் அக்ரகாரம், புள்ளமார் அக்ரகாரம் தான் இருக்கும். அவாதான் வீடுகளை தானம் பண்ணான். பிராமணன் உண்மையா வேதம் சொன்ன போது எல்லா ஜாதிக்காரனும் ஆதரிச்சா கொண்டாடினான். அதை விட பியூட்டி, இன்னைக்கும் நம்ம ஒழுங்கா வேதம் சொன்னாலோ ராமாயணம் சொன்னாலோ பஜனை பாடினாலோ நம்ம தர்மத்தை கடைபிடிச்சா இன்னைக்கும் பிராமணன் இல்லாதவா நம்மளை ஆதரிச்சுதான் இருக்கா. நம்மளை பிரிக்கிறது அரசியல்வாதி தான். அதோ பச்சையா சொல்றேன், நான் உஞ்ச விருத்தி எடுக்கிற பிராமணன் தினைக்கும். நான் வேணா அடுத்த தடவை பாலு இங்க கிறிஸ்டியான சபாலே எங்கேயோ வைக்கிற போது மாம்பழத்துல உஞ்ச விருத்தி வரேன் கார்த்தால. உஞ்சம்னா பிடின்னு அர்த்தம், அதுதான் பரமாச்சாரியார் பிடியரிசி திட்டம்னு கொடுங்க. உஞ்சம்னா பிடி, ஒரு பிடி போட்டா போறோம். உஞ்சவருத்தி பிராமணன் அட்சய பாத்திரத்தில், அட்சய பாத்திரம் சொல்லுங்க, சொம்புங்கப்படாது. ஆமா, உஞ்சவருத்தி எடுப்பேன்னு ஒரு மாமி சொம்பு கொழுந்திருக்கேங்கிற, சொம்பெடுத்துன்னு எங்க போறது? அட்சய பாத்திரம்னு சொல்லணும். இந்த இடது பக்கத்தில் ராமநாம சூத்திர கயிறு கட்டி இங்கே வாம பாகத்தில் அட்சய பாத்திரம் வச்சிருப்போம், காலில் சலங்கை கட்டின்னு இருப்போம். இது பிராமண தர்மத்தில் ஒன்று.
இந்த அட்டைய பாத்திரத்தை இடது கையில காட்டலாம். பிராமண ஒருத்தர் தான் இடது கையில வாங்கலாம், ஏன்னா வலது கையில தாளம் இருக்கும். இப்படி வாங்குறப்ப ஒரு பிடி போட்டா போறோம். ஏன்னா அந்த அட்டைய பாத்திரத்தை கிருஷ்ணர் தாங்கிட்டு வர்றார். பகவான் சொல்றான், உஞ்சவர்த்தி பிராமணனுக்கு யார் ஒரு பிடி அட்டதை போடுறானோ 21 தலைமுறையை காப்பாத்துறீங்கிறான். ஆறு பகவான், பகவான் கிருஷ்ணனே சேவிக்கிறது உஞ்சவர்த்தி பிராமணன். தமிழ் நிறத்தின் நிகழ்ச்சிகளை காண மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.